ஸோ வந்து அவரை நிறுத்திவிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து எனக்கு டூ டேஸ் டைம் கொடுங்கோ நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ரகு ப்ராமிஸ் பண்ணுறார் பட் வந்து காமாத்த மாத்த சாராம் எல்லாமே வந்து அந்த காம்கிறது பிருத்திவின்னு சொன்னேன் பூமிக்கு வந்து எல்லாமே போயிட்டதுனால சரி குபேரன் கிட்டேருந்து போய் எடுத்துன்னு வரலாமே ஆ அப்படின்னுட்டு பிளான் பண்ணுறான் ரகு இதோட போன கிளாஸ் நடத்தினோம் யாராவது படிக்கிறையடா नटराजन सर पढ़ी मुड़ी माँ जस्ट ट्राई बन गो पढ़ी आई ट्राई आई ट्राई या या हम्म ट्वेंटी लोग ना शेयर पढ़ी हाँ, बाले पढ़ी हाँ हाँ uh. प्रात प्रातः प्रयाणा विमुकाय तस्मै सविस मया हा कोशक ग्रहे नियुक्ता हा हिरणमयीम कोशक ग्रहस्य मध्ये वृष्टिम सशम्सुहु पतिताम नबस्ता ஸோ அதான் ஸோ வந்து என்ன அப்படின்னா குபேரன் கிட்டேந்து போய் எடுத்துட்டு வரலாம் நாளை காத்தால பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு ரெடியா இருக்கான் அவளுக்கு இந்த மாதிரி ரெடியா இருக்க அந்த ரகுவுனுடைய கோஷ கிரகத்துல இருக்கிற நியுக்தாக நியுக்தாக அங்க இருக்கிற அந்த ஹூவர் இஸ் ப்ரொடெக்டிங் இஸ் கோஷம் கோஷம்னா ட்ரெஜரி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றவளுக்கு வந்து விஸ்மயாக அப்படியே அவளாம் வந்து சகிதாக ஆச்சரியத்துக்கு உட்பட்டவளாயிட்டா ஏன் அப்படின்னா அந்த கோஷ கிரகத்துக்கு நடுவுல அப்படியே தபஸ்தக ஆகாசத்திலிருந்து பதிதாம் ஹிரண்மையும் விருஷ்டிம் சஷம் சுகூ அந்த மாதிரி சவிஸ்மயாக என்ன பண்ணா அப்படின்னா அந்த சவிஸ்மயா ஜனாக அந்த நியுக்தாக ஜனாக கோஷ கிரகத்துல ஆகாசத்திலேந்து விழற அந்த இரண்மயமான இரண்மயம்ங்கிறது தங்கமயம் இரண்மயமான அந்த விருஷ்டிய பார்த்துட்டு விருஷ்டி ஆறுது அப்படிங்கறத போய் சஷம் சுகு அந்த ராஜா கிட்ட போய் வந்து முறையிடுறா இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு அவளுக்குலாம் ஒரே ஆச்சரியம் ஆச்சரியத்தோடு அந்த ராஜா கிட்ட போய் சொல்றா இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்மையம் பார்த்தேன்னா பிராத்த பிரயாணாபிமுகாய தஸ்மை கோஷகிருகே நியுக்த சவிஸ்மய கோஷ கிரகசிய மத்திய நபஸ்தாம் ஹிரண்மயம் சஷம் சுகு சோ வந்து என்ன பிராத்த பிராத்தனா காலையில் காலையில பிரயாணாபிமுகாய களம்பலாம் அப்படின்னு இருந்து கொண்டிருக்கின்ற தஸ்மை தஸ்மைங்கிறது இங்க ரகுக்கு போறது அந்த ரகவே என்ன அப்படின்னா கோஷ அவன் அவன்கிட்ட தஸ்மை அந்த ரகு கிட்ட இந்த மெயின் கோஷு தஸ்மை ரகவே அந்த ராகவனிடத்தில் அந்த ரகுவினிடத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த கோஷத்தை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாமே சஷம் சுகு போய் வந்து அவ வந்து இன்ஃபார்ம் பண்ணான்னு அர்த்தம் சரியா சோ வந்து பிராத்த காலையில் பிரயாண அபிமுகாய பிரயாணம்னா புறப்பாடு அதுக்கு அபிமுகாய அப்படின்னா பிரயாணிக்கணும் அப்படின்னு ரெடியா இருக்கிற அந்த ரகுன்னு அர்த்தம் புரியுறதா சோ அந்த ரகுவானவர் அந்த ரகு கிட்ட அவர் அவருக்கிட்ட அவருக்கு இந்த ஆகாசத்தில் இருந்து விழுந்த இந்த தங்கமயமான விருஷ்டினா மழை அந்த மழையை சுகு அவ வந்து சொன்னா இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மெயின் சென்டென்ஸ் சரியா சோ வந்து என்ன அப்படின்னா இவன் வந்து இந்த மாதிரி புறப்படணும்னு இருக்கா ஆகாசத்துல இருந்து விழுந்துடுத்து அப்படின்னா சாக்ஷாத் குபேரன் வந்து தனக்கு அகைன்ஸ்டா இந்த ரகு வந்து சண்டை போட்டுட்டான் அப்படின்னா எப்படியும் தான் தோத்து போக்குறோம் அப்படிங்கறதுனால அவனே அந்த ஃபுல் ட்ரெஷரிய ரூப்பிட்டான் அதுதான் அதனுடைய அர்த்தம் புரியுதா சோ பிரகா பிரயாணாபிமுகாய தஸ்மை ரகவே கோஷ கிரகே நியுக்தாக கோஷம்னா உங்களுக்கு ட்ரெஷரி கோஷ அப்படின்னா அந்த ட்ரெஷர் இருக்கிற இடம் அது பேர் தான் ட்ரெஷரி கோஷக கோஷே கோஷ ரெண்டுமே ஒண்ணுதான் கோஷ அதில் நியுக்தாக அப்பாயிண்ட் செய்யப்பட்ட அப்படின்னா ஏற்கனவே அங்க சோல்ஜரா அவர் காவலாளிகள்னு வச்சுக்கோங்க நியுக்தாக ஜனாகான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜனாகான்னு போடல நியுக்தாக சவிஸ்மயா அவனா வந்து அப்படியே விஸ்மயேன சக வர்த்தமானான்னு அர்த்தம் அப்படியே ஆச்சரிய சகிதமா இருந்து கொண்டு கோஷ கிரகசிய மத்தியே கோஷ கிரகத்தினுடைய மத்தியன்னா சென்டர்ல நபஸ்தகா நபகான ஆகாசம் ஆகாசத்திலிருந்து பதிதாம் விழுந்த ஹிரண்மயிம் அந்த ஹிரண் தங்கமயமான விருஷ்டி விருஷ்டியே விருஷ்டினா மழை தங்கமயமான மழையை சஷம்சுகு அவ வந்து இன்ஃபார்ம் பண்ணான் புரியுதா ஸ்லோகார்த்தம் பிராதஹா அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வியமா போடும் இங்க வந்து பதிதாம்ங்கிறது உங்களுக்கு பத்துங்கிறதா தூ கர்த்தரித்திரண்மையும்கு அட்ஜெக்டிவா போறது விழுந்த அந்த தங்கமயமான புரியுறதா நபஸ்தக பதிதாம் ஹிரண்மயம் விருஷ்டீம் விருஷ்டிக்கு போறது எல்லாமே சரியா சோ விருஷ்டிங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால பதிதாம் ஹிரண்மையும் எல்லாமே ஸ்ரீலிங்கம் ஹிரண்மயக ஹிரண்மயி ரெண்டுமே இருக்கு புல்லிங்கமும் இருக்கு ஸ்ரீலிங்கமும் இருக்கு இந்த இடத்துல ஹிரண்மயிங்கிறது விருஷ்டிக்கு போறது ஸ்ரீலிங்கம் சோ அந்த போறதுனால இந்த ஹிரண் மயிம் ரெண்டுமே திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் அதுக்கப்புறம் சஷம்ச அப்படிங்கறது உங்களுக்கு ஷம்சுங்கிறது தாத்து லிட்டில் அகாரம் பிரதம புருஷ பகுவச்சனம் சரியா ச நியுக்தாக சவிஸ்மயாக ஜனாகா சசம்சுகோ அதான் சென்டென்ஸ் ஓகேவா விக்கிரக வாக்கியம் வந்து நீங்க பிரயாண அபிமுகாய அப்படின்னா பிரயாணசிய அபிமுகம் அத அபிமுகங்கிறதுனால என்ன அப்படின்னா அபிகதம் முகம் அசிய அதாவது வித் த ஃபேஸ் ரெடி ஃபார் நடக்கும் ரெடியாக இருக்குது இந்த காரியத்துக்கு சோ பிரயாணசிய அபிமுகம் பிரயாணாபிமுகம் அதே மாதிரி சவிஸ்மயாகு சொல்லும் பொழுது விஸ்மயத்தோடு கூட அப்படின்னு சொல்லும்பொழுது விஸ்மயேன சக வர்த்தமானாக சவிஸ்மய ஆச்சரியத்தோட இருக்கிறவா அந்த அங்க அங்க இருக்கிற அந்த இவா ஹிரண்மயிங்கிறது நீங்க வந்து ஹிரண்யசிய விகாரக வந்து ஹிரண்மயி ஹிரண்மயா ஹிரண்மயி இந்த இடத்துல ஸ்திரீலிங்கம் சரியா இருக்கா அப்புறம் கோஷ கிரகம்ங்கறத எப்படி சொல்வேள் கோஷத்தினுடைய ஒரு இடுப்பிடம் எப்படி சொல்வேள் கோஷத்தினுடைய ஒரு கிரகம் கோஷசிய கோஷசிய கிரகம் ஆமா சோ அந்த கோஷசிய கிரகம் கோஷ கிரகம் தஸ்ய கோஷ கிரகசிய சரியா இருக்கா ஆஹ்

शशम सुहु आ शशम सुहु ऐना कह करे पुरी ना अन म्यूट पढ़ने का अन म्यूट पढ़ने का नमस्ते जी सॉरी आई एम लेट मी मी का शशम सुहु दैट्स ओके दैट्स ओके या जगदीश यू हैव समथिंग टू आस्क आ यू हैव एनीथिंग टू आस्क द शशम सुहु आ मीनिंग आ आ शशम इज इनफॉर्म्ड इन ग्राटो சரியா சஷம் சம்ஸ்ங்கரத தாத்து உங்களுக்கு லிட்டல இருக்கு பாஸ்டன்ஸ்ல இருக்கு प्रथம पुरुष பஹவச்சன் சரியா சோ பிராதப் பிரயாணாபி தஸ்மை தस्मै सविஸ்மயா காஷக்ரே नियुक्ताहा हिरண்மயிம் கோஷഗ്രഹस्य விருஷ்டிம் வஷ்டிம் பதிதாம் நவஸ்தஹ சோ அடுத்தது படி كدهடா மா tangi madam எஸ் ஜி

திதேஷ கௌசாய சமஸ்தமேவ பாதம் சுமேரோர் பின்னம் சோ வந்து என்ன அப்படின்னா தம் அந்த அந்த ராஜாவானவர் குபேரன் கிட்டேந்து லப்தம் அடையப்பட்ட அந்த வஜ்ரபின்னம் சுமேரோகோ பாதம் இவ வஜ்ரத்தினால வஜ்ராயுதத்தினால பின்னம் பிளக்கப்பட்ட சுமேரு சுமேருங்கிறது தங்கமலை அதோட ஒரு பாதம் சில இடத்துல வந்து அஹ் இதுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் ஒரு பாட்டாந்தரம் என்ன தெரியுமோ நோ இதுல ஆஹ் ஷிருங்கம் ஒண்ணு இருக்கு இங்க வந்து நம்ம எல்லா புஸ்தகத்திலயும் பாதம் தான் இருக்கு சும்மா பாதத்தே வச்சுக்கலாம் சோ வஜ்ர பின்னம் சுமேரோகோ பாதம் இவ வஜ்ரத்தினால பிளக்கப்பட்ட அந்த சுமேரு அப்படின்னா தங்கமலை அந்த மலையினுடைய பாதம்னா ஒரு போர்ஷன் அது போல சமஸ்தமேவ தம் பாசுர ஹேமராசியும் கௌத்ஸாய் வந்து அவர் வந்து அவன் வந்து எவ்வளவு தங்கம் கொடுத்தான் அப்படின்னா இவருக்கு வேணுங்கிறது இவ்வளவுதான் இந்த சதுர்தச கோட்டி ஏதோ பார்த்தோமே நம்ம சஹஸ்திர கோட்டி அவ்வளவுதான் வேணும் ஆனா குபேரன் கொடுத்ததோ அதை விட பன் மடங்கு ஜாஸ்தி உன்னுத்தரா இருந்தா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இவருக்கு இவ்வளவுதான் தேவை மீதியை நம்ம பேங்க்ல போட்டுக்கலான்னு ரகுகது இல்ல வந்த சமஸ்தத்தையும் அப்படியே எடுத்து தானம் பண்ணிட்டார் அதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் புரியுறதா குபேர கிட்டேந்து அடையப்பட்ட அத்தனை அந்த இதையும் அப்படியே எடுத்து இந்த கௌச்ச முனிவர் கிட்ட கொடுத்துட்டார் இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் அண்மையம் பார்த்தேன்னா பூபதி அபியாசியமானாது குபேராத்து லப்தம் வஜ்ரபின்னம் சுமேரோகோ பாதம் இவ සමස්ත මේව තම් භාසුර හේමරාශිම් කෞත්සාය දිදේශ සො සහ භූපතිහි. ූපතිහින රාජ බොවහපතිහි ූපතිහි, භූමීනුඩය පතින හස්බන්ඩ. ராஜாங்கிறவன் யாரு அப்படின்னா பூமிக்கு அதிபதி பூமியினுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னா ராஜா அந்த நாட்டை ஆள்றவன் தான் பூபதி சோ பூபதி அபியாசியமானாது அப்படின்னா ரிசீவ்டுன்னு அர்த்தம் அடையப்பட்டன்னு லப்தம் அர்த்தம் யார்கிட்டேர்ந்து அபியாசியமானாது அப்படின்னா குபேராது அபியாசியமானாது குபேரன் கிட்டே இருந்து அடையப்பட்ட ரெண்டுமே பஞ்சமியில இருக்கு உங்களுக்கு இங்க வந்து யாங்கிறது தான் உங்களுக்கு தாத்து அபியாசியமானங்கிற இடத்துல யாங்கிறது தாத்து அங்க வந்து அபிங்கிறது உபசர்க்கம் யானா டு கிவ் சரியா அபியாசியமானம் அப்படிங்கிறது சமானம் அப்படிங்கிறது பிரத்தேயம் வந்து அந்த சியமானம்ங்கிற பிரத்தேம்னு நிஷ்பண்ணக இந்த அபியாசியமானம்ங்கிறது அபியாசியமானக அப்படின்னு புல்லிங்கத்துல வந்துடு வந்துட்டு மானாத் அப்படின்னு குபேராத்துக்கு போறது சோ குபேராத் அபியாசியமானாத்து அந்த அவன்கிட்டேர்ந்து அடையப்பட்ட அந்த லப்தம் அடையப்பட்ட அந்த பின்னம் சுமேரோகோ பாதம் இவ பின்னம் அப்படின்னா வஜ்ரத்தினால பிளக்கப்பட்ட சுமேரு அப்படிங்கிறது தங்கமல அந்த மேரோகோ அதனுடைய புகாராந்தம் சப்தம் அது பாதம் இவ அதனுடைய ஒரு போர்ஷன் போல அதாவது சுமேருவே ஒரு பெரிய தங்கம் அதோட ஒரு போர்ஷன் அது எவ்வளவு இருக்கும் ஹியூஜா இருக்கும் அது சமஸ்தமேவ அந்த எல்லாத்தையும் பாசுர ஹேம ராசிம் பாசுரம் அப்படின்னா அப்படியே ஜாஜோல்யமா ஜொலிக்கின்றன்னு அர்த்தம் அப்படியே ரொம்ப என்ன சொல்றது அப்படியே கிளிட்டரிங் அந்த மாதிரி பாசுர ஹேமன்னா உங்களுக்கு கோல்டு ராசினா ஹீப் கூவியல் சோ அந்த பாசுர ஹேம ராசி அப்படியே ஜொலிக்கின்ற தங்கத்தினுடைய அந்த குவியலை கௌாய அந்த கௌ்சருக்கு திதேஷ அப்படியே ததவும் அர்த்தம் குடுத்தாருன்னு அர்த்தம் புரியுது அவங்களுக்கு சோ பூபதி அபியாசியமானாது குபேராது சோ அந்த குபேரன் கிட்டேர்ந்து வந்த குபேராத்து லப்தம்னு அர்த்தம் சரியா அந்த குபேரன் கிட்டேந்து வந்த அப்படின்னு எதுக்கு போடுறாரு அப்படின்னா இங்க நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரி வாத்தல்னா விக்கிரமார்ஜிதத்துவேன தான தானயோக்கியம் இத்தியர்த்தக அதாவது ராஜா வந்து பூமியில ஏதும் இல்ல பூமியில தான் ராஜா வந்து தன்னுடைய பவரை வச்சுண்டு கான்ட் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் ஆனா குபேரன் சாக்ஷாத் தேவன் இல்லையா அவன்கிட்டேன்னு போய் இவன் யாசிச்சானா யாசிக்கல இவனுடைய ஒரு பராக்கிரமத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டான் இல்லையா அதனால என்ன அப்படின்னா விக்ரம அர்ஜிதத்துவேன தன்னுடைய விக்ரமம்னா பராக்கிரமம் அதனால அர்ஜுனம்னா சம்பாதிக்கப்பட்ட இயன்னு சொல்றோம் இல்லையா அவனுடைய ஒரு ஒரு பவர்னால இயன் பண்ணப்பட்ட அதனால என்ன அப்படின்னா பாவனத்துவாது தான யோக்கியத்துவம் ஏன்னா தானம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்தாதான் தானம் நம்ம கிட்ட இல்லைன்னா அங்க வாங்கி கொடுக்கறதும் தான் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் ஒரு ராஜாவானவன் தன்கிட்ட இல்லாத பொழுது பக்கத்து தேசத்தை ராஜா கிட்டன்னு கடன் வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனோட லெவல்க்கு அது கம்மி ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்கிட்ட இல்ல தன்னுடைய கோஷம் காலி அப்புறம் பூமியும் காலி இனிமே அங்கே எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சரின்ட்டு நான் குபேரனுக்கு படம் எடுக்கிறேன்னு தானே ரெடியா இருந்தான் பிரயாணாபிமுகாய ரெடி ஹி வாஸ் ஒன் ஹூ வாஸ் ரெடி டு கோ டு த ஸ்வர்க்கம் அண்ட் ஃபைட் வித் குபேரா அண்ட் பிரிங் த ட்ரெஷரி அந்த அளவுக்கு வந்து ரெடியா இருந்த அவனுக்கு ஐயோ இவன் நம்மள வந்து சண்டை போட வேண்டாம் நம்ம வந்து தோத்துதான் பயத்துல குபேரன் கொடுத்துட்டான் சோ அந்த கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவனுடைய பராக்கிரமத்தினால சோ அந்த பராக்கிரம அர்ஜித்தத்துவேன என்ன அப்படின்னா பாவனத்துவாது பாவனத்துவாத்து தான யோகியம் இத்தியர்த்தம் அது வந்து ஒரு அதுல ஒரு பாவனம்னா பவித்திரம் ஒரு பவித்திர தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால இட் இஸ் யுக் யு இட் இஸ் சூட்டபிள் டு கிவ் இது தானம் ஆமா சரியா புரியுறதா உங்களுக்கு ஆமா உம் கே சா மேலும் வந்து வீரிய அர்ஜிதத்வாது தான யோக்கியதாம்ஜ தியோதயதி சமஸ்தமேவ ஆஹ் நதூத்த தர்த்தி அதாவது சமஸ்தமேவனு போடுறாரும் மொத்தமா கொடுத்துட்டாரு அப்படின்னா நமக்கு சொல்றாரு இருந்து ஒரு பிச்சி கொடுக்கல அந்த மகாபாரதத்துல வருமோனோ ஒரு ஒரு மலையை யுதிஷ்டரன் கிட்ட கொடுத்தாலும் ஒரு தங்கமலையை கர்ணன் கிட்ட கொடுத்தாலாம் எவ்வளவு சீக்கிரம் தானம் பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னாலாம் யுதிஷ்டரன் ஒண்ணு ஒன்னா வெட்டி வெட்டி பண்ணலாம் இவன் வந்து யாரோ ஒருத்தர் வந்தானா அப்படியே எடுத்து கொடுத்துட்டான் உடனே முடிஞ்சு கொடுத்து ஸோ அந்த தானம் பண்ணணுங்கிற ஒரு புத்தி இருந்ததுன்னா உடனே கொடுக்க தோணும் இது ஒல்லவா வரவே இல்லையே யாருமே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கார்த்தாலேருந்து அங்க யாருமே வரல தானத்துக்குன்னு சொன்னா இட் மீன்ஸ் தட் உனக்கு தானம் பண்ண இஷ்டம் என்னன்னு இருப்போம் இல்லையா சோ அதுதான் இங்க சமஸ்தமேவை அப்படின்னா கொஞ்சம் வச்சுண்டு மீதி எல்லாம் இல்லை வந்தது என்னவோ அதை அத்தனையும் எடுத்து கொடுத்துட்டேன் அவர் இவ்வளவு தானே கேட்டார் இந்த பரிமாணம் அந்த பரிமாணத்தை கொடுத்துட்டா அவர் திரும்பி போறார் குரு தக்ஷனை கோச்சிக்க போறது இல்ல பட் அந்த ராஜாவினுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நமக்குன்னு வந்தது இது வாட் இஸ் அ பர்பஸ் ஃபார் மை அட்டாக் டுவர்ட்ஸ் இது குபேரன் என்னுடைய கோஷத்தை ஒப்பிக்கணும்னு இல்ல முனிவருக்கு கொடுக்கணும்ங்கிறது தான் என்னுடைய பர்பஸ் அது எனக்கு சால்வ் ஆயிடுது வந்தாச்சு அவ்வளோ எடுத்து கொடுக்க போறேன் என் ராஜ்யத்துக்கு வேணுங்கிறத நான் வந்து சண்டை போட்டு அந்த நான் வந்து பண்ணிக்கிறேன் ட்ரெஷரியீஸ் அவியாசியமானாது குபேராது சோ அந்த குபேரன் கிட்டேந்து அடையப்பட்ட அந்த லப்தம் வஜ்ர பின்னம் அஹ் சுமேரோகோ பாதம் இவ வஜ்ரத்தினால பின்னம்னா பிளக்கப்பட்ட சுமேரு அந்த மலையினுடைய பாதம்னா ஒரு போர்ஷன் போல அதாவது வஜ்ரத்தினால பிழைக்கப்பட்ட அந்த தங்க மலையினுடைய ஒரு போர்ஷன் அப்படின்னா அது எவ்வளவு இருக்கும் அது போல சமஸ்தமேவ தம் பாசுர ஹேமராசின் கம்ப்ளீட் பாசுரம் அப்படின்னா அப்படியே ஜாஜோல்யமா ஜொலிக்கிறேன்னு இருக்கும் புரியுதா பாசுரம்னா பாசன சீலம் ஹேமராசி அப்படின்னா சுவர்ண அப்படியே சமூகம் அந்த சுவர்ணத்தினுடைய சமூகம் ஹீப் ஹீப் ஆஃப் கோல்டுன்னு சொல்றோம் அதுதான் அந்த ராசிய கௌச்சாய திதேஷ அப்படியே கௌச்சருக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன் இதுதான் நான் வந்து கஷ்டம் இது பண்ணேன் பிரயத்தனம் பண்ணேன் பிஃபோர் ஐ மேக் அன் எஃபர்ட் எனக்கு எல்லாம் வந்து அடைஞ்சு கொடுத்தோம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே வாண்டாம் இந்த முனிவரை எடுத்துட்டு போட்டோங்கிற ஒரு புத்தியோட எடுத்து கொடுத்தாச்சு சரியா தானம் மன்ற அப்படிதான் இருக்கணும் அதுதான் சி இந்த மாதிரி அந்த ராஜாக்கள் எல்லாம் இருந்தாலும் நமக்கு தெரியாது நம்ம பார்த்தது இல்ல ஓகேவா பட் காளிதாசர் எழுதுற விதம் பாருங்க ஒருத்தருடைய கேரக்டரைசேஷனை அந்த லிட்ரேச்சர் அந்த எழுதுறவா ஒருத்தருடைய கேரக்டர் தூக்கலாம் எவ்வளவுனா இறக்கலாம் ஏன்னா படிக்கிறவாழ்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கேரக்டர் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் தஸ் இல்லையா அது அந்த 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 ரகுவை வந்து அவ்வளவு ஒரு உத்தம ஸ்தானத்துல கொண்டு போய் அவர் வைக்கிற சரி அதான் சரி கிளியரா இருக்காது சோ இதுல வந்து உங்களுக்கு வியாக்கரணம் பார்த்தேன்னா உங்களுக்கு அவியாசியமானாதுங்கிறது அபிங்கிறது உபசர்க்கம் யா தாத்து இதுல ரிட் அர்த்தத்துல வருது உங்களுக்கு ஃபியூச்சர் டென்ஸ்ல வருது அது அதுல பஞ்சமி குபேராது லப்தம்னு அர்த்தம் சரியா லப்தம்ங்கிறது லப் இத்த பிரத்தயம் வஜ்ர பின்னம்ங்கிறது எப்படி சொல்வேன் வஜ்ரத்தினால் பிளக்கப்பட்டது வஜ்ரைகி பின்னம் பின்னம் அப்புறம் சமஸ்தம் யுத்த பிரத்தியம் பாசுரம் பாசனசீலம் பா கரச்சுன்னு ஒரு பிரத்தியம் பாசுரம் சரியா அப்புறம் திதேஷ அப்படிங்கறது உங்களுக்கு திஷ் தாத்து லிட்டலகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம் பரஸ்மைபதி ததவுங்கிற அர்த்தத்துல வரும் சரியா இருக்கா உம் பூபதிஹி பாசுர ராசி திதேஷ திதிஷ திதேஷ அப்புறம் உங்களுக்கு பாசு வந்து பூ பார்த்தீங்கன்னா பாசுர ராஷி ஹி திதி திதிஷே சரியா கருமணியில சரியா இருக்கா சோ தம் பூபதி பாசுர ஹேமராசிம் லப்தம் குபேராத் அபியாசியமானாத் திதேஷ கௌத்சாய சமஸ்தமேவ பாதம் சுமேரோரிவ வஜ்ரபின்னம் கரெக்டா இருக்கா

ஜனசிய சாகேத நிவாசினஸ்தௌ அப்புறம் அங்க வந்து துவௌ அபி அபூதாம் அபிநந்திய சத்துவம் அஞ்சு பதம் இருக்கு துவங்கிறது ஒண்ணு அபிங்கிறது ஒண்ணு துவௌ பிளஸ் அபி துவாபி துவாபி பிளஸ் அபூதாம் துவாபி அபூதாம் அபூதாம் பிளஸ் அபிநந்திய அபூதாம் அபிநந்திய

அபிநந்திய அபினந்த சோ குருதேய்புகோ அர்த்தி அர்த்திகாமாத் நப்தி காமாத் ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா அந்த சாக்கேத அயோத்தியாவும் சாக்கேத்துன்னு ஒண்ணுங்கிறா அயோத்தியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருங்கிற சே சாக்கேதம்ங்கிறது அந்த சாகேதத்துக்கு உற்பத்தி என்னன்னு எனக்கு தெரியல யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க சாக்கேத நிவாசினஸ்தவ் சோ வந்து அந்த சாகேதத்துல நிவாசம் வசித்து கொண்டிருக்கின்ற ஜனசிய நிவாசின் நிவாசினக ஜனசியக்கு அப்ஜெக்டிவா போகுது சோ அந்த சாக்கேத்தல வசி வசி வசித்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன அப்படின்னா தௌ துவௌ அபி அந்த ரெண்டு பேரையும் யார் ரெண்டு பேரையும் ஒன்னு ரகு இன்னொரு அந்த கௌச்சர் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவ எப்படி இருக்கா தெரியுமா அவளுக்கு அட்ஜெக்டிவ் அபிநந்திய சத்வோ அபிநந்திய சத்வோ அப்படின்னா அவளை வந்து ரொம்ப ஒரு பிரைஸ் வர்த்தியா இருக்கா அவளை வந்து புகழ்ந்தே தீரணம் அந்த மாதிரி இருக்கிறா அந்த ரகுவும் அந்த அந்த கௌச்சரும் ஏன் அப்படின்னா ஏன் அவளுக்கு வந்து அபிநந்திய சத்வோ அபூதாம் தௌ அபூதாம் அதான் மெயின் சென்டென்ஸ் தௌத்வௌ துவௌ அபூதாம் அபூதாங்கிறது பூ லுங்கு சோ அந்த ரெண்டு பேரும் அப்படி இருந்தா எப்படி இருந்தா அபிநந்திய சத்வௌ ரொம்ப ஒரு பிரைஸ் வர்த்தியா இருந்தா புகழ புகழக்கூடியவர்களாக புகழுக்கு உட்பட்டவர்களாக இருந்தா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கௌச்சர் எடுத்துக்கிறார் கௌச்சர் எப்படி அப்படின்னா குரு பிரதேய அதிக நிஸ்பிருக அர்த்தி அதாவது குருவுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கணும் அதாவது முந்தின ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் சமஸ்தமேவா குடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் பட் ஹி வாஸ் நாட் ரெடி டு டேக் எனக்கு இவ்வளவுதான் வேணும் அந்த தமிழ்ல ஒண்ணு வரும் ஈ என இறத்தல் இழுந்தன்று ஈஏன் என்று அதனினும் இழுந்தன்று இழுந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றல் அதனும் உயர்ந்தன்று ஈ அப்படின்னு எனக்கு என்ன கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறது ரொம்ப இழிவு கேவலம் என்ன தெரியுமோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது ஏன் மாட்டேன்னு சொல்றது அதை விட இழிவு கொள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது ரொம்ப உயர்ந்து உயர்ந்தன்று கொள்ளேன் வாண்டா அப்படின்னு சொல்றது அத இப்ப வந்து கொள்ளேனுங்கிற எனக்கு இவ்வளவுதான் அந்த இதுதான் நம்ம சின்ன வயசுல வந்து அந்த ஒரு ஒரு அஹ் ஒரு தமிழ்நாட்டுல படிச்ச தெரியும் கோட அந்த இவன் உட்கட்டர் அவன் வந்து மரத்தை வெட்டுறவன் அவன் வந்து பல ஆக்ஸ வச்சுட்டு இருப்பான் அவனோட ஆக்ஸ் வந்து தொலைஞ்சு போயிடும் அந்த ஜலத்துல இருந்து ஒரு சின்ன மாரல் ஸ்டோரி இதெல்லாம் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நமக்கு நமக்கு கேட்டவனா இதனால நமக்கு என்ன அடையிறது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் சோ ஒரு லேக்ல இருந்து ஒரு ஒரு கார்ட் வரா வந்து டூ தங்கமயமான ஒரு ஆக்ச காமிக்கிறா வெள்ளிமயமான ஒரு ஆக்ச காமிக்கிறா ரத்தனமயமான ஒரு ஆக்சை காமிக்கிறா சாதாரண உட்டுல பண்ண ஒரு ஆக்சை காமிக்கிறான் இவன் என்ன பண்றான் இவன் ஏழை ஓணும்னு அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கலாம் இதுதான் அப்படின்னு பொய் சொல்லிருக்கலாம் பொய் சொல்லல இதெல்லாம் எந்த கிடையாது என்னோடது அதுதான் அததான் கொடுங்க சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா ஊத்துற பொருளுக்கு ஆசைப்படாதுங்கிறது நமக்கு வந்து அறிவுரை இல்லையா இட்ஸ் a வெரி ஸ்மால் ஸ்டோரி நம்ம சின்ன வயசுல தமிழ் படிச்சாவா தமிழ் பாடத்துல வந்திருக்கும் அதெல்லாம் சரியா சோ இங்க வந்து என்ன அப்படின்னா சமஸ்தமையை கொடுத்துட்டான் அந்த ராஜா ததௌ ஆனா இவர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கு இவ்வளவுதான்ப்பா வேணும் இதுக்கு மேல எனக்கு கொடுக்காது எனக்கு வந்து குருக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவோ அதுக்கு மேல எனக்கு ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும் குரு பிரதேயாது அப்படின்னா சதுர்தச கோட்டி பரிமித்தாது அந்த குருக்கு கொடுக்க வேண்டிய சதுர்தஷம் சஹசிர கோட்டி அது அது வந்து எவ்வளவு வேணுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கிறேன் மீதி எனக்கு வாண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாரு வாண்டான் கொள்ளேன் அப்படிங்கிறாரு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அர்த்திகா மாத்து அதிகப்பிரதகா என்று அவன் வந்து அர்த்திகா மாத்து அப்படின்னா அவ அஞ்சு ரூபா கேட்டா நம்ம ரெண்டு ரூபாய் கொடுக்கப்படுறது பத்து ரூபான்னு கொடுக்கணும் இல்லையா அது அந்த அர்த்திகா மாத்து அதிகப்பிரதகா கேக்குறவா எவ்வளவு விரும்புறாளோ அதுக்கு மேல கொடுக்குற ராஜா அவன் அதனால அவன் மேல போர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுப்பான் முந்தின ஸ்லோகத்துல சமஸ்தமேவ தத்தம்னு வந்துருட்டோ நம்ம படிக்கிறவளுக்கு ஒரு இது இருக்கு போனோம் என்ன இந்த கவுத்சர் வந்து இவ்வளவு ஒரு கிரீடியா இருக்காரு குருவுக்கு தானே தட்சிணை கொடுக்க போற வேணுங்கிறத எடுத்துன்னு போலாமனோ நமக்கு ஒரு தோணு போனோம் சோ காளிதாசன் ஹேஸ் டு ஜஸ்டிஃபை த ரீடர்ஸ் இது அங்கசைட்டி அடுத்த ஸ்லோகத்துல அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறாரு குரு பிரதேய அதிக நிஸ்பிரகா அர்த்தி அர்த்திகாமாத்து அதிகப்பிரதகான்னு இருப்பாங்க சோ வந்து யாரை நம்ம அப்ரிஷியேட் பண்றது கொள் அப்படின்னு கொடுக்குறவன அப்ரிஷியேட் பண்றதா கொள்ளேன் அப்படின்னு கொடுக்குறவன அப்ரிஷியேட் பண்றதா ரெண்டு பேருனுடைய அபிநந்திய சத்துவவு தௌ அபூதா தான் ரெண்டு பேரும் பிரைஸ் வர்த்தி அவளுக்கு வந்து புகழுக்கு உட்பட்டவர்களாக இரண்டு பேரும் இருக்கா அப்படிங்கறத சாகேத நிவாசினக ஜனசிய அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவளுகிருக்கு புரியுதா இதுதான் இதனுடைய அர்த்தம் வந்து பதம் பார்த்துட்டு போலாம் சாக்கேத்திவாசிநக சாகேதம் அப்படிங்கறது அயோத்தியாயாம் கோசலா நந்தினி சா இயாதக யாதவம்ங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் கோஷம் இது அமர கோஷம் மாதிரி சோ சாக்கேத்தம்னா இங்க அயோத்தியான்னு வச்சுக்கோங்க சரியா சில பேர் எழுதும் போது அயோத்தியா வேற உத்தர கோஷலத்தினுடைய கேபிட்டல் வந்து சாகேதம் அதுதான் அயோத்தியாங்கிறா சில பேர் அயோத்தியா வேற சாகேத் வேறங்கிறாங்க அதெல்லாம் சர்ச்சை இல்லை சாகேத நிவாசினக அப்படின்னா அயோத்தியால வசித்து கொண்டிருக்கின்ற ஜனசிய அந்த ஜனங்களினுடைய அந்த ஜனங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அர்த்தம் தௌ தௌ அபி அந்த இருவரும் யாரு கௌ்சக ரகுச்ச அவா ரெண்டு பேரும் அபிநந்திய சத்வ அபிநந்திய சத்வோ அப்படின்னா என்ன அப்படின்னா அவ ரெண்டு பேரும் அப்படின்னா பிரசஸ்தே அபிநந்து நிச்சாங்க அபிநந்தியதே அஹ் அபிநந்தியம் சத்வம் யயோஹோ தௌ அந்த அபிநந்தியம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு புகழ் ஒரு பிரைஸ் பிரசஸ்தியம் அது வந்து என்ன அப்படின்னா சத்வம்னா தைரியம் எயோகோ அப்படி இருக்கின்ற ஏதாதிரிஷ ஹேமராசி தர்ஷனே அபி அஜாபலம் கசிய சம்பாவியதே இது அபிநந்தன பிரகாரா வை வைஷு தேவி பிரேஸ்ட்னு ஒரு கேள்வி நிக்க போனோம் குபேரம் கொடுத்தா இவர் எடுத்து கொடுத்தார் இதுல என்ன பெருசா இவரா போய் பண்ணார் அப்படின்னு இருக்கலாம் ஒரு பராக்கிரமத்தினால அர்ஜிதம்ங்கிறது எல்லாம் வேற விஷயம் ஆனா இவ்வளோ பெரிய சொத்து வந்திருக்கு அதுல வந்து சபலம் ராஜாக்கும் வரலாம் கௌச்சனுக்கும் வரலாம் எனக்கோசரம் வந்தது கொடுன்னு அவர் கேக்கலாம் உனக்கு உனக்கு வந்து பதினாலாயிரம் தான் வேணும் அதை எடுத்துட்டு போ அப்படின்னு ராஜா சொல்லலாம் அந்த ரெண்டு ரெண்டு பேருக்கும் அந்த சப்பலம்ங்கிறதா இல்லையா அதுதான் இங்க சொல்றார் என்ன சொல்ற ரவீனா ஏதாதிச ஹேம ராசி தர்ஷனை அப்படி இந்த மாதிரியான ஹேம ராசி அப்படின்னா தங்க குவியல் அதை பார்க்கும் போது கூட அச்சாபலம் கசிய சம்பாவியத்தை கசியன சம்பாவியத்தை யாருக்குதான் அந்த வந்து ஒரு 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 சாப்பிடத்தன்மைங்கிறது வராது ஆனா இவாளுக்கு வரவே இல்லை அதுதான் வந்து இங்க அபிநந்தன பிரகாரக இந்த பிரைஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா புகழ ஏன் புகழுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னா இதுதான் புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி தௌ அபி அபிநந்திய சத்வ் அபூதாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அர்த்தி அர்த்தின்னா இங்க கௌச்சர் யார் இங்க அர்த்தி அப்படின்னா அர்த்தம் யார் வந்து அர்த்தத்தை யாச்சிக்கிறாளோ அவளுக்கு அர்த்தின்னு பேரு அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா குரு பிரதேய நிஸ்பிரகா குரு பிரதேயம் அப்படின்னா குருவுக்கு கொடுக்க வேண்டிய குரு பிரதேயாத்து என்ன கொடுக்கணும் சதுர்தச கோட்டி பரிமித்தாது அவருக்கு வந்து சதுர்தச கோட்டி காயின் கொடுக்கணும் பதினாலாயிரம் கோடி காசு கொடுக்கணும் குருவுக்கு அதை தவிர குரு பிரதையாத்து அதிகே அர்த்தே நிஸ்பிருகா நடக்கும் குருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கோட்டி அளவு பாயிண்ட்ஸ் அதை தவிர அதிகே அர்த்தே ஜாஸ்தி இருக்கிற ஒரு அர்த்தத்தில் நிஸ்பிருகான ஈடுபாடு இல்லாதவர் நடக்கும் நிர்கதா ஸ்பிருகா எஸ்யதாக விடப்பட்ட ஒரு ஸ்பிருகம் அப்படின்னா ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லையா அந்த அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டுங்கிறது அவருக்கு கிடையாது ஸோ அந்த இந்த அதிக அர்த்தி அதுக்கு அந்த அர்த்தி யாரு அப்படின்னா கௌ்ச்சக யாச்சகன்னு அர்த்தம் அர்த்தி அப்படின்னா அர்த்தினா தனின்னு ஒரு அர்த்தமும் இருக்கு பட் இந்த கான்டெக்ட்ல அர்த்தினா யாச்சகா அவர் யாருனா கௌச்சகா ஸோ அந்த கௌச்சர் எப்படி இருக்கார் குரு பிரதேய அதிக நிஸ்பிருகா அர்த்தி குருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பரிமாணம் அந்த அளவை தவிர மேல இருக்கிற விஷயத்துல ஆசை இல்லாத ஒரு அர்த்தி சரியா சரி குடுக்குறவன் எப்படி இருக்கான் அவன் வந்து போரும் இவருக்கு இவ்வளவுதான் வேணும்னு நிறுத்திக்கல அர்த்திகாமாத்து அதிக பிரதக அர்த்திகாமாத்து அப்படின்னா அர்த்தி மனோரதாது என்ன போணும்னு கேட்டன் வரா பாத்தியா அவ வந்து இவர் டிசைட் பண்ணி வந்திருப்பா இவர் டிசைட் பண்ணி சொல்லிட்டார் இவ்வளவுதான் போகணுன்னு சில பேர் வந்து இப்ப நான் போறோம் ராஜா எனக்கு ஒரு அஞ்சு மாடு கொடுத்தா போறோம் அப்படி நினைச்சுட்டு போவாளும் அந்த மாதிரி நினைச்சுண்டு வரவாங்கிட்ட அஞ்சு மாடு கிட்ட பத்து மாடு குறுக்குறவன் தான் அதிக பிரதம் அதிகம் பிரததாதி அதிக பிரதக அது யாருன்னா ரகு அப்படியாக இந்த நிருபக இருக்கான் சோ இவ ரெண்டு பேரும் எப்படி இருக்கா அப்படின்னா ஒத்தர்கொத்தர் மிஞ்சலை சோ வந்து என் இதனால என்ன அப்படின்னா இப்படி நிஸ்பிருகா இருக்கார் ஆனா ஒரு இதுல ஒரு சூப்பரா ஒரு வார்த்தை போட்டிருக்கார் அதிக பிரதா இத்தி முனேகே ஸ்பிருஹ் ஸ்பிருஹா ராஹித்யே அப்ப நாயக வியாபாரசிய பாத பிரணாமாதிபிகி தத் பிரதிகிராகண பர்யந்ததா பிரதீயதே சோ வந்து இவன் வந்து ராஜா இல்லையா அவருக்கு வேண்டாம் வேண்டான்னு இருக்கலாம் ஆனா இவன் வந்து கால்ல விழுந்துட்டு தயவு செய்து இது அத்தனையும் எடுத்துன்னு போகணும்னு கேக்குறான் புரியுதுதான் உங்களுக்கு ஆஹ் தயவு செய்து இதை அத்தனையும் எடுத்துட்டு போகோங்கிறான் ஏன் அப்படி தெரியுமோனோ அஹ் பரஸ்வத்வ அஹ் அஹ் பாதன பர்யந்தம் ஆபாதன பர்யந்தம் ஹி தானம் அதாவது உண்ணுத்தருக்கு வந்து அவளை கம்ப்ளீட்டா அவ அடையும்படி செய்ய வேண்டும் அதுதான் தானம்ங்கிறது அவ ஃபுல்லா அக்வைர் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு அனுப்புறதுங்கிறது தான் தானம் கொடுக்கறதுங்கிறது சோ அதனால வந்து என்ன அப்படின்னா அவன் எவ்வளவு கொடுத்தாலும் இவருக்கு எவ்வளவு இந்த ராஜா அத்தனையும் அதுதான் இதனுடைய ஸ்லோகா அர்த்தம் இருக்குல்ல ஆஹ் என்ன சொல்றேன் சாகேத நிவாசினக ஜனசிய தௌ தௌபி அபிநந்திய சத்வ் சோ இங்க நிவாசினகா அப்படிங்கிறது நிவாசின்னு சப்தம் உங்களுக்கு சரியா நிவாசி நிவாசி நிவாசினவ் நிவாசினகா நிவா இதுவே ஸ்திரீலிங்கமா இருந்தது நிவாசினி அப்படின்னு வரும் நபும்சகவா நபும்சகமா இருந்தா நிவாசி நிவாசினம் நிவாசி நிவாசின்னு வரும் சப்தம் சோ வந்து உங்களுக்கு பும் புல்லிங்கம் நீ வசு உங்களுக்கு இனி அபூதாங்கிறது பூதாத்து லுங்லகாரம் பிரதம புருஷ துவிவச்சனம் சரியா விக்கிர வாக்கியம் சாகேத நிவாசி நக மாலினி மேடம் நீங்க ட்ரை பண்ணுங்க அன்மியூட்லத்துல நீங்க ஆன்சர் பண்ணிட்டே வரேன் ஆன்சர் நீங்களே பண்ணுங்க <laughs> ி ஆமா சாகேத நிவாசினா நீங்க இது சமாசம் பேர் சொல்ல வேண்டாம் விக்ரவாக்கியம் சொன்னாலே ஏன்னா விக்ரவாக்கியம் சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு அர்த்தம் புரிஞ்சு கொடுத்து நடக்கும் ஏன்னா ஒரே பதத்தை நம்ம எப்படி வேணா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது லோகசிய நீங்க தற்புருஷத்துல லோகத்துக்கெல்லாம் யாரு அப்படின்னா பகவானா இருக்கலாம் ராஜாவா இருக்கலாம் யார வேணா இருக்கலாம் இதுவே பகு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் லோகா நாத்தகா எஸ் எஸா அப்படின்னு சொன்னேன்னா பிச்சைக்காரனா கூட இருக்கலாம் யாருக்கு இந்த உலகமே நாத்தணும் அப்படின்னா உலகம் பிச்சை போட்டால்தான் அவனால் வாழ முடியும் ஸோ ஒரே லோகநாத்தகவை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணலாம் லோகநாதகிறது கான்டெக்ட் வலி எப்பவுமே பிரசித்தமா யூஸ் பண்ணப்படுறது எதர் சுவாமிக்கோ இல்லைன்னா ராஜாக்கோ அதிபதிக்கோ அப்படிதான் வேற இடத்துல சக லோகநாதகன் சர்க்காஸ்டிக்கா சொல்லும் பொழுது லோக நாதக யாருக்கு உலகமே நாதமோ அப்படின்னா யாரு யாரோடு ஒத்தவன் உலகத்தினுடைய தயையில சோ அதான் சோ சாகேத நிவாசி நகாங்கிற இடத்துல சாகேதசிய நகா அதுக்கப்புறம் அபிநந்திய சத்துவம் அப்படி சொல்வே இது வந்து அபிநந்த அபிநந்தியம் சத்வம் போறது அது அபிநந்தியம் சத்வம் யயோஹோ தௌ ரெண்டு பேருக்கும் போறது நீங்க மியூட் பண்ணாதே நீங்க தான் அடுத்து சொல்ல போறீங்க ஜஸ்ட் நீங்க சொல்றேங்கிறதுனால தான் நாட் தி டைம்ஸ் இது உங்களை இது பண்ணல ட்ரவல் பண்ணல குரு பிரய குரு பிரதேய அதிக நிஸ்பிரகா அது எப்படி சொல்லுவேன் குரு பிரதேய குரு

அர்த்திங்கிறது உங்களுக்கு யாச்சகா அர்த்திகா அப்படிங்கிறது அப்படிங்கறது அர்த்தி மனோரதாத்து அப்புறம் அதிக பிரதகா எப்படி சொல்ற அதிக பிரதா இஸ் மோர் தென் ஜாஸ்தியா கொடுக்குறவன் ஆமா எவன் ஒருவன் அதிகமாக கொடுக்கிறான் அதிகம் பிரததாத்தி இது அதிகம் அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி கொடுக்கிறான்

हाँ 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 द्वाव द्वाव, द्वाव अभी अभिनंद्य सत्वाव द्वाव प्यवतम अभिनंद्य सत्वाव प्यवतम अभिनंद्य सत्वाव सत्वाव गुरु प्रदेयादी का गुरु प्रदेयादी का निष्प्रू ती ती निपो